விரைவு செய்திகள். குடியரசுத் தலைவர் மாளிகையை பொதுமக்கள் இன்று முதல் பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பார்வையிட அனுமதிக்கப்படுகிறது. இதேபோல குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அருங்காட்சியக வளாகத்தை செவ்வாய்க்கிழமை முதல் சனிக்கிழமை வரை பார்வையிடலாம். இதற்கான முன்பதிவை ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளலாம் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பன்னடுக்கு மருத்துவமனை கட்டடம் கட்டும் பணிகள் மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் ஜப்பான் நிதி உதவியுடன் 110 கோடி ரூபாய் மதிப்பில் 6 தடங்களை கொண்ட கட்டடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளையும் உக்கடம் ஆற்றுப்பாலம் மேம்பால பணி, வடகோவை மருதமலை சாலை, GN மில் மேம்பால பணி ஆகியவற்றை அமைச்சர்கள் ஏவா வேலு, செந்தில் பாலாஜி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். நவீன ரக 1000 புதிய பேருந்துகளை 420 கோடி ரூபாய் செலவில் வாங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தலா 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டீசலில் இயங்கும் பேருந்துகளை வாங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை மாசு கட்டுப்பாட்டு விதிகளின்படி குறைந்த அளவு புகையை வெளியேற்றும் BS6 இன் கீழ் தயாரிக்கப்படுபவை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த பேருந்துகள் விழுப்புரம், சேலம், கோவை, கும்பகோணம், மதுரை மற்றும் திருநெல்வேலி போக்குவரத்து கழகங்களுக்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் தலைமையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் மதிவானன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தென்காசி சு ஜவஹர், ஆதி திராவிடர் இயக்குநர் ஆனந்த் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தேசிய கணினி பாதுகாப்பு மற்றும் தேசிய சைபர் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் சைபர் பாதுகாப்பு தொடர்பான ஒருநாள் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சைலேந்திர பாபு, இணைய மோசடி மற்றும் குற்றங்களை தவிர்க்க மக்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் என்றும், அப்போதுதான் இதுபோன்ற குற்றங்களை கட்டுப்படுத்த முடியும் என்றும் கூறினார். சைபர் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தமிழ்நாடு காவல்துறை 1930 என்ற எண்ணை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இதுவரை 6000 சைபர் கிரைம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதில் 286 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சைபர் கிரைம்ஸ்னு சொல்கிறோம், மொபைல் ஃபோன் இருக்குது, நம்மகிட்ட இன்டர்நெட் இருக்குது, எல்லாருமே நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியும். உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வேலை தர்றோம், இல்லாட்டி உங்கள் பணத்துக்கு அதிகமான வட்டி கொடுக்குறோம், இல்லை திருமணம் அப்படிப்பட்ட சம்மந்தமாக பேச சொல்லலாம், இல்லாட்டி உங்கள் பேரில் ஒரு ஆதார் அட்டை இன்னும் இணைக்கலை, அல்லாடி பேன் கார்டை இன்னும் இணைக்கலை, எனவே உங்களுடைய நெட் பேங்கிங்கை ஸ்டாப் பண்ண போகிறோம், இபி பில்லை கட் பண்ண போகிறோம் அப்படின்லாம் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, அதனுடைய பாஸ்வேர்டு, அதனுடைய ஓடிபி கேட்டு உங்கள் பேங்கில் உள்ள பணத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது நாங்கள் காவல்துறை சார்பாக மீண்டும் 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 எல்லா பொதுமக்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி நேற்று உயிரிழந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அஞ்சலி செலுத்தினார். கடந்த 1997 5 வயதில் மணக்குள விநாயகர் கோவிலுக்கு லட்சுமி யானை வழங்கப்பட்டது. தனது பணியை சிறப்பாக செய்து வந்த லட்சுமி புதுச்சேரி மக்களிடம் அன்பாக பழகி வந்தது. இந்நிலையில் லட்சுமி யானை இறந்தது பொதுமக்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மணக்குள விநாயகர் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த லட்சுமி உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காலத்தீஸ்வரன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு யானையின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.